எல்லோருக்கும் வணக்கம். நந்தினி அரவிந்தன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். என்ன சொல்றது, இது எப்படி நான் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் இந்த ஆர்ஜிஎஸ் ரெகக்னைசிங் குட் சோல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னை வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த இனிஷியேட்டிவ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ஜிஎஸ் அப்படின்னு நான் வந்து நேம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு நான் வந்து கடல் கடந்து வந்திருந்தாலும் இங்கே வந்து நான் வந்து நாலு பேருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கே நான் இங்கே இருக்கேன், ஓகே இதனால என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். பட் இங்கே இருக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கொடுப்பனைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கிடைக்காது. அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதற்கு வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு பின்னாடி இருப்பாங்க. நிறைய உள்ளங்கள் இருக்கும், நல்ல உள்ளங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில உள்ளங்கள் உண்மையாவே என்னுடைய வாழ்க்கையில இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளங்கள் கொண்ட ஒரு ஒரு சில நபர்கள் என்னை சுத்தி இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு லைஃப் தான் இது. உங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை உடனே சொல்லிருங்க. அதுக்கு வந்து நேரம் காலம் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க நன்றி சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா கூட தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வறந்துறதுலயோ இல்ல எதுலயுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அதை நம்ம தெரிவிக்க மாட்டோம், முடியவும் முடியாது நம்ம இல்லைன்னா. அப்படியே என்ன பண்றது, நல்ல ஒரு விஷயத்த வந்து எதுக்கு நம்ம தள்ளி போடணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு லைவ் அண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ரெகக்னைசிங் குட் சோல்ஸ் அப்படிங்கறத நான் வந்து ஆரம்பிச்சேன். உங்க எல்லாருமே தெரியும் நான் வந்து இதுல வந்து ஒரு 5 days போயிருக்கு இதுல, அண்ட் இது வந்து 6th day. பட் தென் இது 6th day கன்சிடர் பண்ணலனாலும் இது நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லைவா நான் கன்சிடர் பண்றேன் ஃபார் ஆர்ஜிஎஸ் ரெகக்னைசிங் குட் சோல்ஸ். நல்ல உள்ளங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணலாமே, அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லலாமே. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், எதுக்கு இதை நீங்க வந்து லைவ்ல பண்றீங்க, எதுக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, இதுவரை கேட்டதில்ல பட் சொல்றேன், நான் நிறைய பேர் நினைப்பாங்க எதுக்கு நீங்க இதை லைவா பண்றீங்க, ஏன் அவங்களுக்கு தனியா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு விஷயம் வந்து நீங்க மத்தவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து சபையில பண்ணணும் எப்பயுமே. ஸோ சபைனா வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. மத்தவங்களுக்கு மத்தவங்க முன்னாடி பண்றதுல வந்து இந்த விஷயத்த பண்ணலாம், அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து நன்றி சொல்லலாம், அதே மாதிரி ஒருத்தங்களை பத்தி அப்ரிஷியேட் பண்ணி பேசலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க வந்து யோசிக்க கூட தேவையில்லை. நீங்க எங்க எங்க இருந்தாலும் நடு ரோட்ல நின்னீங்கனாலும் நீங்க கை கொடுத்து அவங்களுக்கு பேசலாம், நீங்க தப்பே கிடையாது. அந்த விஷயத்த நான் வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து எனக்குள்ள வந்து நான் விதைச்ச ஒரு ஒரு விஷயம் நான் சொல்வேன். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்த வந்து நான் மத்தவங்களுக்கும் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் மத்தவங்களுக்கும் சொல்லணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் கரெக்டா. ஸோ அதனாலதான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய இன்டர்னல் குரூப் அதுலலாம் வந்து நான் வந்து எப்ப இருந்தாலுமே யாராவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா என்னுடைய சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் மெம்பர்ஸ்க்கு தெரியும், நான் அப்ரிஷியேட் கண்டிப்பா பண்ணுவேன் அவங்கள. அவங்க வந்து ஒரு சின்ன காரியம் பண்ணா கூட நான் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க அந்த சின்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னா அது அவங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அதனால மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதை அப்ரிஷியேட் பண்ண தப்பே கிடையாது கரெக்ட். ஸோ இதனாலதான் நான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் ஸ்பெஷலா நான் தேங்க் பண்ண வேண்டியது சில உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள், அண்ட் அவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நன்றி சொல்லணும்னா நான் வந்து எப்பயுமே வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய அம்மா அப்பா அவர்களுக்கு வந்து நான் என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகள். அவங்க வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு என் மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் அண்ட் என் மேல ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வந்து இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க வந்திருக்க முடியாது. இங்க மட்டும் இல்ல, இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க முடியாது. அண்ட் நான் என்ன பண்ணணும் நினைக்கிறேனோ அதை வந்து அவங்க என்னை வந்து பண்ண விட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த அளவுக்கு என்னை படிக்க வச்சு, இந்த அளவுக்கு வந்து எனக்கு நாலேஜ் கொடுத்து, இந்த அளவுக்கு வந்து அவங்க என்னை வந்து ஆளாக்கியிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து அவங்க ரெண்டு பேர் பாதங்களையும் வணங்கி நான் கேட்டுக்கிறேன். மனமார்ந்த நன்றிகள் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே. அண்ட் மாதா பிதா குரு தெய்வம் குரு. ஸோ குருன்னு சொல்லும் போது எனக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு இந்த ஃபீல்டில் நான் குரு அப்படின்னு நான் வந்து சொல்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், எம்சி தமிழரசன். ஸோ அவரு தான் வந்து எனக்கு இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா ஒன்லி ரீசன் பிகாஸ் ஆஃப் தமிழ். ஏன்னா அவர் சொல்லலாம் வந்து அவரோட ப்ரீவியஸ் லைஃப்ல சொல்லுவாங்க, இல்லை இந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து நந்தினி தான் பண்ணது, நான் வந்து எதுவுமே பண்ணலை, ஷி ஒன்லி கோஆர்டினேட்டட் எவ்ரி திங். மலேசியாவில் அவங்க இன்னைக்கு இருக்காங்கன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹர் ஓன் ஹார்ட் ஒர்க் எல்லாமே சொல்லலாம். பட் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் தமிழ், நான் எனக்கு எம்சியா உருவெடுத்ததுனால தான் நான் இங்கே இருக்கேன்.
ஸோ அந்த எம்சியாக நான் உருவெடுத்திருக்கேன்னா அது வந்து நீங்கள் தான் காரணம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா ஆகலையா அப்படிங்கிறது கிடையாது, நான் ஒரு எம்சியாக இல்லைனா நான் இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ எம்சியாக உருவெடுக்க வச்சது வந்து நீங்கள் தான். ஸோ அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ தமிழ் உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உன வந்து நான் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லும்போது எனக்கே வந்து யாரோ தேர்ட் பர்சன் பேசுற மாதிரி இருக்கு, சாரி. அண்ட் ஸோ தமிழரசன், எம்சி தமிழரசன், உனக்கு வந்து எனக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுனே தெரியல. என்னை வந்து இந்த ஃபீல்டுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து நீ என்ன கூப்பிட்டு வந்த. ஈவன் அதுக்கு முன்னாடியே நீ நிறைய தடவை சொல்லியிருக்க, பட் தென் என்னால் பண்ண முடியல பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங். பட் எனக்கு அந்த கரெக்டான டைமில் நானும் நான் திருப்பி நான் கேட்டேன், அதே மாதிரி நீயும் எனக்கு வர சொன்னேன். ஸோ ஐம் வெரி 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 ஹாப்பி. அண்ட் நான் இன்னைக்கு நான் இப்படி உருவெடுத்திருக்கேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். என்னோட மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகள். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருவிலே வந்து பார்த்தீங்கன்னா மென்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தமிழுக்கும் சேர்த்து நான் சொல்வேன், டாக்டர் மகாராஜா சிவசுப்ரமணியம் சார். எனக்கு வந்து வெப்சைட் இது சோஷியல் மீடியா எதுவுமே எனக்கு தெரியாது, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தமிழ். பட் தமிழுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது நீங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்றேன். அண்ட் ஐ பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ. மை செல்ஃப் அண்ட் தமிழ் வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யூ. நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க மத்தவங்களுக்காக, வந்து அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றீங்க, பட் தென் அது மத்தவங்களுக்கு தெரியறது இல்லை. பாதி பேர் அதை வந்து பாக்குறது இல்ல. ஏன்னா மத்தவங்க கண்ணுக்கு வந்து நல்ல விஷயங்கள் புலப்படாதுன்னு சொல்லுவாங்க சில பேரோட கண்ணுக்கு. சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். பட் அப்படி இருக்கும் போது அவங்கள வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு சில உள்ளங்கள் வந்து உங்களோட நல்ல விஷயம் ஒரு சில உள்ளங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதுவே போதும். அதுல வந்து நானும் தமிழ் ஒருத்தங்க. சோ ரொம்ப 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 நன்றி டாக்டர். அண்ட் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னே தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய கிராட்டிடியூட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு உண்மையா சொல்லணும்னா நான் இங்க வந்ததுக்கு வந்து ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அம் குவாலிஃபைட், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டிசர்வ் திஸ், எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நானும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன், எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அதாவது இங்க இருக்கிற நான், இது இங்க இருக்கு ஓகே, பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் எப்படி இங்கேருந்து நான் தொட முடியுமா அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். பட் என்னாலே முடியும் அண்ட் நந்தினி உன்னால முடியும் அண்ட் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு என்னுடைய டேலண்டை பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஒரு சிறந்த மனிதர் நான் சொல்லலாம். He is Vanish Kumar from SOTC. I'm very, 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 very grateful. And I don't know how to express my views and thoughts and gratitude. ஏன்னா அவர் வந்து எனக்கு முழுக்க முழுக்க வந்து என்னுடைய வந்து கேரக்டர் அண்ட் என்னுடைய டேலண்ட்டை பார்த்து கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும் போது எவ்வளோ பேர் தான், எவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இது மாதிரி பார்த்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வந்து இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ரொம்ப நாளாக. பட் இருந்தாலும் எனக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா கொடுத்தவங்களுக்கே கொடுப்பாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அந்த புதுசாக அவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையான்னு அந்த யோசிப்பு கூட அவங்க அந்த யோசனை கூட அவங்களுக்கு வராது. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அந்த மாதிரி நல்ல டேலண்டட் பஞ்சஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேடை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். அதில் வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதர் அண்ட் சிறந்த உள்ளம் கொண்ட ஒருவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், மிஸ்டர் வனேஷ்குமார். தேங்க்யூ வனேஷ், ஐ எம் வெரி 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 கிரேட்ஃபுல் டு யூ. ஸோ தமிழும் வந்து அவரோட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு மென்ஷன் யூ. ஐ டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு தேங்க் யூ. வேர்ட்ஸ் ரியலி ஃபெயில் மீ. எனக்கு தெரியல என்ன சொல்றது நீ. அந்த அளவுக்கு வந்து ஐ எம் டச் அண்ட் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ வெரி மச். நான் வந்து ரெண்டு கையை கூப்பி நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரெண்டாவது கை எடுத்தனா ஃபோன் கீழே விழுதுரும். ஐம் ரியலி வெரி சாரி. உண்மையாக சொல்லணும்னா ரெண்டு கையை கூப்பி நான் வந்து இரு கரம் கூப்பி சிரம் தாழ்ந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய டீம் மெம்பர்ஸ், அதில் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என்னை வந்து என்ன தட்டி கொடுத்து அக்கா நீங்கள் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குக்கா, என்ன வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து என்னை ஃபாலோ பண்ணி வரவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அண்ட் அந்த குட்டி குட்டி பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு தான் நான் சொல்வேன், என்னோட தம்பிகள் தான் அவங்க எல்லாருமே, அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நான் சொல்லுவேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் பாரதி. தமிழ் பாரதியே வந்து ஹீஸ் டூயிங் இஸ் எம்பிஏ அண்ட் ஹீஸ் எ வெரி ப்ரவுட் மெம்பர் ஆஃப் சி சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். ஸோ தமிழ் பாரதி, நீ வந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து என்ன நீ எக்ஸாம்பிளா வச்சு பேசுவே எனக்கே தெரியும். அண்ட் அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். நீ வந்து உன்னுடைய காலேஜ் ஸ்பீச்லேயும் சரி, உன்னுடைய பல பேருக்கு காலேஜ் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். என்னோட அக்கா அவங்கள வந்து நான் ரோல் மாடலாக வச்சிருக்கேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன அந்த ஆட்டிடியூடோடைய அந்த பர்டிகுலர் கோட்,
ஸோ அதை வந்து நீ நிறைய தடவை சொல்லி காமிச்சிருக்க. ஐ அம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் யூ ஆல்வேஸ் ஃபாலோ தட் அண்ட் யூ ஆல்வேஸ் யூனோ கீப் இன் யோர் மைண்ட். அண்ட் அதை வந்து உன்னோட ஸ்பீச்ல வேற சொல்லியிருக்கேங்கிறது சொன்னேன். எனக்கு ஐ ஸ்டில் ஹேவ் தட் ஸ்க்ரீன்ஷாட். நீ எனக்கு வந்து அமிச்சிருந்த மெசேஜ். ஐ ஜஸ்ட் யூனோ லவ் டு சீ தோஸ் பியூட்டிஃபுல் திங்ஸ். நீ உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு டேலண்டோட இந்த கிராட்டிடியூடுங்கிற விஷயம் கூட இருந்துச்சுன்னா, கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா, யூ வில் கோ டு கிரேட்டர் ஹைட்ஸ். நீ வந்து பல கம்பெனியோட சிஇஓ ஆகலாம். ஸோ நீ எம்பிஏ படிச்சுட்டு இருக்க அண்ட் உனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீ வந்து அவ்வளோ ஒரு டேலண்டடான ஒரு பையன். கண்டிப்பாக நீ நல்லா முன்னேறுவ அண்ட் கண்டிப்பாக நீ நல்லா வருவ. அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னோட விஷஸ், என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் என்னோட கிராட்டிடியூட் ஃபார் தட். ஏன்னா நீ வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து மனசில் வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ் எஸ் தமிழ், ஐ புட் மை மொபைல் ஆன் சைலண்ட் மோட். சாரி, தட் ஷுட் பி டிஸ்டர்பிங் டு எவ்ரி ஒன். சாரி, ஐ ஜஸ்ட் ரிமெம்பர். நான் அப்படியே அது எமோஷனல் ஆகிட்டதுனால எனக்கு நான் அது கவனிக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ். அண்ட் ஓகே, ஓவர் டு தமிழ் பாரதி. ஸோ அதனால நீ நல்லபடியாக வருவேன், நல்லா வந்து ஒரு பெரிய இடத்துல வருவேன் சீக்கிரம். நாங்கள்லாம் அதை பார்க்க போகிறோம். அண்ட் இப்போவே நீ வந்து ஐஐடியோட அம்பாசிடர் ஆகிட்ட. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் நீ அச்சீவ் பண்ணணும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆல்வேஸ் மை பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் அண்ட் கிராட்டிடியூட் வில் பி தேர் ஃபார் யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் பாரதி கண்டெடுத்த ஒரு முத்து அண்ட் எங்களோட சிஇஓட இன்னொரு முத்து அப்படின்னு சொல்லலாம். நவரத்னங்கள்ல ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேர் வந்து லம்போ, லம்போதர குமார் அப்படின்னு சொல்றேன். ஃபுல் நேம் லம்போ கண்ணா. நீ வந்து உண்மையான ஒரு பேஷனோட இருக்கக்கூடிய ஒரு பையன். ஈவென்ட் ஃபீல்ட்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேஷனோட இருக்கக்கூடிய பையன். ஹீஸ் அ ஸ்டேட் லெவல் ஃபுட்பால் பிளேயர். I'm sorry, state level, yes, football player. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அ வெரி வெரி குட் டான்சர். ஹீஸ் அ மைம் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹீ ஆல்சோ டஸ் எம்சிங். ஸோ ஆங்கரிங்கும் அவன் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் அவன் கத்துட்டு இருக்கான், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஹீஸ் ஆல்சோ யூனோ கிளாஸ்மேட் ஆஃப் தமிழ் பாரதி. தமிழ் பாரதி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஸோ எங்கள் சிஇக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவான் அண்ட் உயிரை விடுவான். சிஇ சிஇ சிஇன்னு சொல்லிட்டு அவ்வளோ உயிர் விடுவான். என்னதான் சிஇன்னு பார்ப்பீங்க நீங்கள் எல்லாரும். சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் எங்களோட கம்பெனி சொல்கிறேன். ஸோ அதுக்காக உயிரை விடுற ஒரு பையன் அவன். என்னோட வெரி வெரி யூனோ ஸ்வீட் தம்பின்னு சொல்லலாம். ஸோ அவனுக்கும் என்னுடைய நன்றி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே உடனே வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறது, எடிட்டிங் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அவனே பண்ணுவான். அதாவது நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் வந்து ஒரு உண்மையான பேஷன். அதுதான் வந்து உண்மையான ஒரு டிவோஷன் டுவர்ட்ஸ் ஏன்னா என் கம்பெனி. நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறோம்னா அது வந்து அந்த பேஷனோட ஒர்க் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணுவோம். வி ஒர்க் எக்ஸ்ட்ரா மைல்ஸ். அதுக்கான ஒரு ரியல் எக்ஸாம்பிள் அவன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம கண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார். அருண்குமார் அவன் என்னுடைய இன்னொரு ட்ரெயினி அண்ட் அவனோட இன்னொரு ஸ்வீட் தம்பி. தம்பி ரொம்ப 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 சந்தோஷம். நீ வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து என் கூட இருந்திருக்க, என் கூட டிராவல் பண்ணியிருக்க, என்னோட ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் இருந்திருக்க. ஸோ வந்து உனக்கு வந்து என்னுடைய நன்றி. அண்ட் நான் வந்து ஒரு லெவலுக்கு போனேன்னா நீங்க எல்லாருமே, நீங்க மூணு பேருமே வந்து நிறைய வந்து சந்தோஷப்படுவீங்க. அண்ட் அதில் வந்து நீயும் ஒருத்தன். எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஈவென்ட்ஸ் நான் என்னன்னே தெரியாமல் இருந்தேன், நீ உன்னை ஈவென்ட் ஃபீல்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அண்ட் இப்போ நீ ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ஈவெண்ட்ல பண்ணிட்டு இருக்க அண்ட் நீ நிறைய விஷயங்கள் பண்ணவும் போற. ஸோ என்னுடைய பெஸ்ட் விஷஸ், என்னுடைய நன்றி அண்ட் என்னோட கிராட்டிடியூட் எப்பயுமே உனக்கு இருக்கும். ஸோ நல்லா வந்து ஓகே ஃபார் எனி ஒன் ஆஃப் தோஸ் வாட்சிங் ப்ளீஸ் ரெஃப்ரெஷ். ஓகே தேங்க்யூ தமிழ். ஓகே எரர் வந்துச்சுன்னா ப்ராபர்லி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு லைவ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய சில பீப்புளில் சத்யா அப்படிங்கிற ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து எப்பயாவது வேற தான் ஈவெண்ட்டுக்கு வருவான். பட் தென் ஹி ஹாஸ் அ வெரி வெரி குட் ஹார்ட், ரொம்ப பியூர் ஹார்ட் அவனுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா அவனு எனக்கு ஒன் ஆஃப் மை யூனோ ஸ்வீட் பிரதர்ஸ்ன்னு சொல்லலாம். நேற்று கூட என்னோட ஈவெண்ட்டில் இருந்தான். நேற்று இல்லை, சாரி, டூ டேஸ் பேக் என்னோட ஈவெண்ட்டில் வந்து ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் வந்திருந்தான். அண்ட் ஹீ ஆல்சோ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் அவனுக்கு வந்து எம்சி ஆகணும் ஆசை. கண்டிப்பாக நீ நல்லபடியாக ஒரு நல்ல எம்சி ஆக இருக்கனா. ஸோ சத்யா என்னோட வாழ்த்துக்கள். நீயும் நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நீ இருக்கணும். அண்ட் ஸோ உங்கள் எல்லாரையுமே சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் மெம்பர்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எல்லாம் இல்லைனா, உங்களோட சப்போர்ட் இல்லைனா, உங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லைனா என்னால் வந்து மேபி இந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேனா இல்லையான்னு தெரியாது. உங்களோட சப்போர்ட்னால, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்னால அண்ட் நீங்கள் உங்களோட பேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ பேஷன் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எப்பயுமே எங்கள் கிட்ட காட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி வந்து என்னால் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல முடிஞ்சு. அந்த நன்றி சொல்கிறதுக்காக வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்ல முடிஞ்சுங்கிறத ஒரு சந்தோஷத்தோட நான் உங்கள் எல்லாரையும் தேங்க்ஸ் பண்றேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், எனக்கு வந்து எங்க சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் எம்சியோட பில்லர், ஒன் ஆஃப் தி பில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம், சுமனா. சுமனா வந்து எனக்கு ஒரு சிஸ்டர். அவ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் சிஸ்டர்.
ஐ ஜஸ்ட் யூனோ லவ் ஹர் ஃபார் பீயிங் வெரி வெரி டெடிக்கேட்டட். அவளை மாதிரி ஒரு டெடிக்கேஷன் பார்க்கவே முடியாது. அவள் வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அஸ் அ ஃபுல் டைமா இன் ஒன் ஆஃப் தி எம்என்சிஸ். அதில் இருந்துக்கிட்டே எங்களுக்கு வந்து ஷீ இஸ் டூயிங் ஆல் தி ஒர்க்ஸ், ஆப்ரேஷன் ஒர்க்ஸ். நாங்கள் இல்லைனா ஷீ ஒன்லி டேக்ஸ் கேர் ஆஃப் தி யூனோ ஆப்ரேஷன்ஸ். அண்ட் யூனோ ஷீ இஸ் அ கிளைண்ட் சர்வீஸ் மேனேஜர் ஃபார் அவர் கம்பெனி சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் என்டர்டெய்னர்ஸ். ஸோ எல்லா விஷயத்தையும் அவ்வளோ இன்ச் பை இன்ச் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப நல்ல மெமரி, நல்ல ஞாபகம் வச்சு. அண்ட் ஷீஸ் ஒன் ஆஃப் தி டாப்பர்ஸ் கூட நான் சொல்லலாம் அவங்களோட காலேஜில். அண்ட் ஷீ ஹஸ் டன் ஹர் ஃபினான்ஸ் இன் எம்பிஏ. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு நாலேஜ் பர்சன். அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு யூனோ அச்சீவ் சம்திங் இன் ஈவெண்ட்ஸ் ஃபீல்ட். அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு லேர்ன் மெனி திங்ஸ். ஸோ லேர்னிங் பேஷன் வந்து ரொம்ப கம்மியான பேருக்கிட்ட தான் இருக்கும். பட் அந்த ஒரு பேஷன் வந்து இவகிட்ட இருக்கு, சுமனா கிட்ட இருக்கு. அண்ட் ஐ அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், ரொம்ப ஒரு பூரிப்பு. ஸோ கடைசியாக அவளை நான் மென்ஷன் பண்ணுறோம் ஏன் நினச்சேன்னா, பிகாஸ் அவளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அவளோட டெடிக்கேஷன்லேருந்து, அவளோட ஹார்ட் ஒர்க்லேருந்து, ஒரு ஃபுல் டைமாக இருந்துமே நைட் ஃபுல்லாக கண் முடிச்சு எங்கள் கூட ஒர்க் பண்ணுவா. எனக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீ போய் தூங்குன்னு நான் சொல்லுவேன். அவள் அதை கூட பொருட்படுத்தாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுவாள், கோஆர்டினேஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணுவாள். ஸோ அவளுடைய டெடிக்கேஷனை பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் ஐ ரியலி ஃபீல் ஃபார் ஹர், பிகாஸ் அவளுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. ஏன்னா அவள் வந்து அங்கேயும் வேலை செய்யணும், இங்கேயும் வந்து எங்களுக்கு நைட்டோட நைட்டாக ஃபுல்லாக நிறைய வேலை செய்வாள். தேங்க் யூ ஸோ வெரி மச் சுமனா, யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் யூ ஆர் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். உன்னோட டெடிக்கேஷனுக்கு நீ எங்கேயோ போவ கண்டிப்பா. நீ சீக்கிரமே வந்து ஒரு சிஇஓ ஆகணும், நீ சீக்கிரமே உன்னோட ஓன் கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அண்ட் தமிழோட ஆசை அண்ட் ஆல்சோ டாக்டர் மகாராஜோட ஆசை. ஸோ கண்டிப்பா நீ நல்லா வருவேன். அண்ட் நான் அதை வந்து மனசார நான் வாழ்த்துறேன். இந்த எக்ஸ்க்ளூசிவ் லைவ்ல வந்து உங்க எல்லாரையும் நான் பேர் சொல்லி மென்ஷன் பண்ணது, ஏன்னா நீங்க எல்லாரும் நான் வளரணும் அப்படி ஆசைப்படுறீங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சில பேர் தான் நம்ம சுத்தி இருப்பாங்க. ஸோ அந்த சில உள்ளங்களை மட்டும் நான் கண்டிப்பா தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ஜிஎஸ்ல. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆர்ஜிஎஸ்ன்றது ரெகனைசிங் குட் சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் நான் இன்னைக்கு மலேசியா குலாலம்பூர் அண்ட் மலேசியால இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் லங்காவில இருந்து நான் வந்து உங்க எல்லாருக்குமே ஈவெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நான் ஒரு சந்தோஷத்தோட உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றதுல நான் அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா என்னுடைய நன்றியை உங்க எல்லாருக்குமே தெரிவிக்கிறதுல வந்து நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். பிகாஸ் அந்த நன்றியை நான் சபையில சொல்றதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த சபையில சொல்லும் போது உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வரும், நீங்க எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியும். உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். ஏன்னா இப்ப வந்து ஒருத்தங்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கும், நீங்க வந்து என்கிட்ட எப்படி பழகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து உங்களை பர்சீவ் பண்ணேன். சோ அப்படி இருக்கும் போது நீங்க பல பேர்கிட்ட பல விதமா பழகலாம். பட் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி எல்லார்கிட்டையும் தப்பான விஷயங்கள் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்க தேங்க் பண்ண போறீங்க, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அண்ட் இதனால வந்து உங்களுக்கு ட்வைஸ் பிளெஸ்ட் அப்படி ஆவீங்கன்னு நான் சொல்றேன். பிகாஸ் வென் யூ தேங்க் சம்வன், வென் யூ அப்ரிஷியேட் சம்வன், யூ ஆர் ட்வைஸ் பிளெஸ்ட். பிகாஸ் ஒரு பிளெஸிங் வந்து அந்த தேங்க் பண்றாங்க தெரியுமா, தேங்க் பண்றீங்க தெரியுமா, அந்த பர்சனோட மனசுல இருந்து வரும். அதே மாதிரி கடவுள் உங்களை பார்த்துட்டு இருப்பாரு, அவரு வந்து கண்டிப்பா உங்களை பிளஸ் பண்ணுவாரு. ஸோ ரெண்டு பிளெஸிங்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நல்ல கர்மா, குட் கர்மாவை வந்து நீங்க சேகரிச்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு விஷயம். இந்த ஒரு சின்ன வாழ்க்கையில ஏன் எல்லாருக்கும் அன்பு கொடுக்க கூடாது? எதுக்கு அதுக்கு அதனால நம்ம அதை ரொம்ப கஞ்சமா இருக்கணும் அன்பு கொடுக்கறதுல? எதுக்கு மத்தவங்களை தேங்க் பண்றத ரொம்ப கஞ்சத்தனம் படணும்? எதுக்கு மத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றதுல ரொம்ப கஞ்சத்தனம் படணும்? ஒரு கை தட்டுறது கூட கஞ்சத்தனமா இருக்காங்க நிறைய பேர். எதுக்கு, ஏன்? அதுதான் நான் கேட்கிறேன். அந்த ஒரு விஷயம் தான் நான் ஏன் எதுக்குன்னு கேட்காம நானே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கேன், அதுதான் ஆர்ஜிஎஸ் ரெகக்னைசிங் குட் சோல். ஸோ அதனாலதான் இந்த ஒரு லைவை எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் இதுல நான் ஒருத்தங்களை மட்டும் தேங்க் பண்ணல, பல பேரை தேங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நான் நல்லா வரணும், நான் நல்லா வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற சில சோல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த சோல்ஸ் மட்டும் தான் நான் வந்து இதுல டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாரையும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் பர்சன் லாஸ்டா, கோகுல், அவர் வந்து இந்தியன் பீட் பாக்ஸர் கோகுல், அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்னன்னா,
came to know very recently, but irundhalum he understood what we are, what myself and Tamil is all about, and also what is CE. அவர் வந்து எங்களுக்காக நிறைய ஃப்ரீ ஷோஸ் பண்ணுவார். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வந்து அவருடைய டேலண்ட் வந்து மக்களுக்கு தெரியணும். அந்த பீட் பாக்ஸிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு தெரிய தெரிய தான் அவர் வந்து இன்னும் நல்லா பாப்புலர் ஆவார். ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்ம தெரிவிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஷோஸ்க்கும் எங்க கூட வாங்க, வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சொன்ன உடனே அவர் எவ்வளவு பெரிய வந்து ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தன் 10 இயர்ஸ் ஐ சப்போஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் ஹி ஹாஸ் ஆல்சோ டன் மெனி டிவி ஷோஸ், நிறைய நியூஸ் சேனல்லாம் அவர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் பார்க்காம அவர் எதையுமே ஒரு ஈகோவா எடுத்துக்காம கண்டிப்பா நான் எப்போ கூட்டாலும் நானும் சரி தமிழும் சரி சென்னை ஈவெண்ட் எம்சிஸ்க்கு எப்ப இருந்தாலும் அவர் வந்து எனக்காக எங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ அப்படி ஒரு நல்ல உள்ளம். அதே மாதிரி நாங்கள் க்ரோ ஆகணும்னு நினைச்சு அவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு மனிதன் கோகுல். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இவங்க எல்லாருமே வந்து வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ வாண்ட் டு யூனோ தேங்க் தீஸ் பீப்புள் அண்ட் ஐ வாண்ட் தீஸ் பீப்புள் டு பி ஆல்வேஸ் தேர் வித் அஸ். பிகாஸ் இவங்க வந்து நல்லது நினைக்கிறாங்கிறதுக்காக இல்லை, நான் இவங்களோட க்ரோத்தை வந்து கண் கூட பார்க்கணும். பிகாஸ் நான் அதை பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நீங்க எல்லாரும் என் கூட இருங்க. ஏன்னா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை நான் கண் கூட பார்ப்பேன். நான் கண் கூட பார்க்கும் போது என்னால வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் ஐ லவ் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ், ஐ லவ் யூனோ சென்டிங் தெம் குட் விஷஸ். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்காக கொடுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கறேன். வேற எதுவுமே இல்லை, இது வந்து செல்ஃபிஷ்னஸ்னால கேட்கல. நீங்க வளர்றத நான் கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஒரு வேண்டுகோள். நான் இங்க வந்து இன்னைக்கு மலேசியால இருக்கேன், மலேசியால இருக்கேன், லங்காவில இருக்கேன். இந்த ஒரு அழகான தருணத்தை வந்து இன்னும் மேலும் அழகாக்கணுங்கிறதுனாலதான் இதை லைவ் பண்றேன். தேங்க்யூ சோ மச், ரொம்ப 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 நன்றி. எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே கவாஸ், ஹாய், தேங்க்யூ கவாஸ் அண்ட் மனோஜ். ஓகே கவாஸ் மனோஜ் பத்திலாம் சொல்லிட்டே போலாம். தேங்க்யூ சோ மச், நீங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர்கள். அண்ட் மனோஜ் எஸ்பெஷலி, ஹி இஸ் மை யூனோ வெரி குட் தம்பி ஃப்ரம் கோயம்புத்தூர். சச் அ ஸ்வீட் பாய். அண்ட் என்ன சொன்னாலும் அக்கா ஓகேக்கா ஓகேக்கான்னு ரொம்ப அழகா பண்ணி கொடுப்பான். எனக்கு இப்ப ரீசெண்டா கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. தேங்க்யூ சோ மச் மனோஜ், யூ ஹேவ் வெரி வெரி குட் ஹார்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். நீயும் வந்து என்னோட ரெகனைசிங் குட் சோர்ஸ்ல ஒருத்தன். தேங்க்யூ சோ மச், யூ ஹேவ் சச் அ வெரி குட் யூனோ பியூர் ஹார்ட். அண்ட் கவாஸ் உங்களை பத்தி எனக்கு தெரியும், அண்ட் யூ ஆர் யூனோ சச் யூனோ ஜெம் கூட நான் சொல்வேன். ஏன்னா நீங்களும் வந்து மத்தவங்களோட வளர்ச்சியில ரொம்ப சந்தோஷம் காணுவீங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்யூ ஆஸ் வெல், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மை லைவ். நீங்க எங்க லைவ்ல வந்ததுனால எனக்கு இன்னும் சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் டு ஆல் தி பீப்புள் ஹூ ஹேஸ் யூனோ ஓகே அனிதா ராஜ், ஓகே தேங்க்யூ அனிதா. நீங்க இன்னும் என்னுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணல, பிளீஸ் டூ அக்செப்ட் மை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். ஒன்லி தென் ஐ கேன் டேக் யூ ஆன் மை யூனோ யூனோ போஸ்ட் இன் கேஸ் யூனோ ஐம் கோனா say something for you. Thank you so much Anita, very very sweet of you. And some of the comments here, well okay, I think you know few people have commented. Okay let me just thank them as well. Yeah, thank you Gautam Raj, you are such a very very good soul because you have been a very good support for the MCs. நினைக்கிறேன் நான், ஏன்னா எல்லா எம்சிஸ்க்கும் நீங்க வந்து அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உள்ளம் வந்து நிறைய பேருக்கு வராது. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ வெரி மச். உங்க வேலை எதுவா இருந்தாலும் யூ வில் டேக் பீப்புள், யூ வில் யூனோ கோ அண்ட் அப்ரிஷியேட் பீப்புள். ஐ ஹவ் சீன் யூ டூயிங் தட். தேங்க்யூ சோ மச் கௌதம் ராஜ், ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதர். அண்ட் ஹூ எல்ஸ் ஹஸ் கமெண்டட்? ஓகே ரைட் நவ் ஐ குட் சி ஒன்லி ஃபியூ. மேபி இதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணா வரல வேற எதுவும். எனிவே தேங்க்யூ சோ மச் எல்லாருமே, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு வந்து மலேசியா கோலாலம்பூர்ல ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்காக ஒரு டீலர்ஸ் மீட் ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு குட் நோட்டோட நான் வந்து இன்னைக்கு ஆர்ஜிஎஸ் ரெகனைசிங் குட் சோல் அப்படிங்கிற ஒரு இந்த இனிஷியேட்டிவ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லைவ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாயின் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டான் ஆன்சர் தேங்க்யூ சோ மச், நம்ம ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணோம். தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் அண்ட் குட் நைட், ஸ்டே பிளெஸ்ட். இனிய இரவு வாழ்க வளமுடன். நாளைக்கு ஓகே எனிவேஸ் இந்தியா வந்தோடனே உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன், அங்கிருந்து லைவ் பண்றேன். நன்றி, வணக்கம். எம்சி நந்தினி அரவிந்தன் ஃப்ரம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ் அண்ட் ரைட் நவ் அட் கோலாலம்பூர், ஆக்சுவலி மலேசியா லாங்காவி. தேங்க்யூ சோ மச், இனிய இரவு வாழ்க வளமுடன், பை.